இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். இல்லைனா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவோடையும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். செய்யறதும் ரொம்ப சுலபம். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, மிளகு அரை டீஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய் ஒன்று, பிரிஞ்சி இலை ஒன்று, கடற்பாசி அதாவது கற்பாசின்னு சொல்லுவாங்க ஒன்று, எள்ளு ஒரு டீஸ்பூன், கருப்பு எள்ளு இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம், தனியா ரெண்டு டீஸ்பூன், பாதாம் பருப்பு ஒரு 10, பாதாம் இல்லைனா முந்திரி பருப்பு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கூடவே ஒரு 10 கருவேப்பிலை இலைகள், காய்ந்த மிளகாய் ஒரு 6 சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் கொஞ்சம் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்துதான் இது இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ கடைசியாக ஒரு 5 கிராம்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வறுத்துக்குங்க. நல்ல சிவந்து வரணும், அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசனை வரும் இது வறுக்கும் பொழுது. இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா சிவந்து வந்துடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு திக்காக வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனில் வந்து அந்த எலும்பு துண்டுகளோடு சேர்த்து தான் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கோட்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம குக்கரில் செய்கிறோன்றதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் தண்ணி வந்து குறைவாகவே வைங்க போதும். இப்போ மறுபடியும் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். விசில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சரியாக 3 விசில் வந்தால் சரியாக இருக்கும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். மணக்க மணக்க சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் வேலை முடிஞ்சிடுச்சு. அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கறி நல்லா சூப்பராக நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அது மாதிரி நல்ல மசாலாவும் நல்லா ஊறி வரும். அது மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதம் சப்பாத்தி இட்லி தோசையோட எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.